ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட் சாம்பிள், பிளட் சுகர் டெஸ்டர் அதாவது குளுக்கோமீட்டர், குளுக்கோஸ் கொஞ்சம், ஃப்ரக்டோஸ் கொஞ்சம். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இது ரெண்டுமே சுகரோட ஒரு டைப் தாங்க. ஆனால் ஃப்ரக்டோஸில் குளுக்கோஸை விட ஸ்வீட்னஸ் 3 மடங்கு ஜாஸ்தி. இப்போ உங்கள் பிளட்டோட நார்மல் குளுக்கோஸ் லெவலை குளுக்கோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணி பாருங்களேன். என்னோட கேஸில் எனக்கு வந்த ரிசல்ட் 120. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பிளட் சாம்பிளில் குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணி திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருங்க. இப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் அபோவ் 500. என்னடா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கே, அப்போலாம் பயப்பட தேவையில்லை. இப்போ உங்ககிட்ட இருக்க அந்த ஃப்ரக்டோஸையும் அதே பிளட் சாம்பிளில் மிக்ஸ் பண்ணி திருப்பி டெஸ்ட் எடுத்து பாருங்க. இப்போ எனக்கு இங்கே கிடைச்ச ரிசல்ட் 109. ஏங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸுக்கு இனிப்பு சுவை ரொம்ப அதிகம்னா சுகர் லெவல் கண்டிப்பாக ஏதானே செஞ்சுருக்கணும், ஏன் குறைஞ்சி? அப்போது ஃப்ரக்டோஸுக்கு டயாபெட்டிஸ் க்யூர் பண்ணுற தன்மை இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. நேச்சுரலாக அந்த ஃப்ரக்டோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இனிப்பு சுவை உள்ள பழங்கள்லாம் இருக்குங்க. ஸோ டயாபெட்டிஸ் உள்ளவங்க அதிகமாக பழங்கள் சாப்பிட்டாலே நிரந்தரமாக சரியாக போயிடும். இதுதான் சயின்ஸு, இதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஆனால் அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பழங்கள் அதிகமாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க, சுகர் அப்போ கூடிரும் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பழங்கள் அதிகமாக சாப்பிட்டா சுகர் கண்டிப்பாக சரியாக போயிடும் அப்படிங்கிறது. அடுத்ததாக டாக்டர் பிஷ்ரோ பண்ண செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வலதுகையில் இருந்தும் இடதுகையில் இருந்தும் ஒரே நேரத்தில் பிளட் சாம்பிள் எடுத்து ரெண்டுலேயும் உள்ள குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுறப்போ ரெண்டு ரிசல்ட்டும் வேற வேறையாக இருந்துச்சு. வலதுகை ரிசல்ட் படி பார்த்தா அதிக சுகர்னும், இடதுகை ரிசல்ட் படி பார்த்தா கம்பேரிட்டிவாக கம்மி சுகர்னும் தெரிய வந்துச்சு. ஏங்க குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது ஒரு கைக்கும் இன்னொரு கைக்குமே மாறும்போது ஒரு கையில் மட்டுமே ரத்தம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அதை வச்சு உடம்பு பூரா சுகர் இருக்குது அப்படிங்கிறத எப்படிங்க சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆடிட்டோரியமில் 1000 பேர் இருக்காங்கன்னு வாங்கினேன், அவங்களாம் யார் பணக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட வேலெட்டை செக் பண்ணி அதிக காசு யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஒருவேளை அவங்க பர்ஸில் கம்மியாக காசு வச்சுருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் நிறையா வச்சுருக்கலாம், இல்லாட்டி பர்ஸ் நிறையா பணம் வச்சுக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த சுகர் டெஸ்ட் மட்டும் எப்படிங்க சரியாக இருக்க முடியும்? நீங்களே ஒரு 1 வீக் உங்கள் டயாபெட்டிக் டேப்லெட்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு பழங்கள் அதிகமாக சாப்பிட்டு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே உண்மை புரியும். மறுபடியும் சொல்கிறேன், இது டாக்டர்ஸுக்கு எதிரான வீடியோ கண்டிப்பாக கிடையாது. மெடிக்கல் ஃபீல்டில் 100 வருஷத்துக்கு மேலே மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை டாக்டர் பிஸ்வரூப் ராஜ் சௌத்ரி அப்பட்டமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஆடியன்ஸை பார்த்து சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மெடிக்கல் கவுன்சிலில் என்னை கூப்பிட்டு, நீங்கள் இந்த விஷயத்தை வெளில பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் பட்டத்தையே கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு மிரட்டினாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் 10 வருஷத்துக்கு மேலே ரிசர்ச் பண்ணி அதில் கிடைச்ச உண்மையை உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார். சமல்ல டாக்டர் பிஸ்வரூப் அவர்கள் இது சம்மந்தமாக பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, பழங்கள் அதிகமாக சாப்பிட்டாலே டயபெட்டிஸ் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு சுகர் இல்லாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உங்களோட அன்புக்குரிய ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வித்தாக அமையும்.